அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டுடேஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு டுடேஸ் ரெசிபியில செய்ய போறது மாட்டு இறைச்சி பிரியாணி. ரொம்பவே சூப்பரான சுவையான இந்த மாட்டு இறைச்சி பிரியாணிய நம்ம வீட்ல எப்படி சூப்பரா சமைக்கலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குக்கர் எடுத்து அடுப்புல வச்சிருக்கிறேன். 150 ml சன்ஃப்ளவர் ஆயில் ஊத்திருக்கிறேன். விருப்பப்பட்டா கடலை எண்ணெய் சேர்க்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் அளவு நெய் சேர்க்கிறேன். எல்லாமே நெய்யிலேயே ஊத்துறதா இருந்தாலும் ஊத்தலாம். ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 நச்சுத்திரப்பூ, 6 கிராம்பு, ஜாதி பத்திரிப்பூ 1.5 எடுத்திருக்கிறேன், 2 பிரிஞ்சி இலை, 3 ஏலக்காய். வெங்காயம் 600 கிராம் சேர்க்கிறேன். இந்த வெங்காயம் போட்டு நல்லா பொன்னிறமா வதங்கணும். அது வரைக்கும் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அடுப்பை நான் ஹை ஃப்ளேம்ல தான் வச்சிருக்கிறேன். நல்லா பொன்னிறமா வதங்கிருச்சு பாருங்க, இந்த அளவுக்கு இருக்கணும். வாசனைக்காக 3 பிரியாணி இலை இதுக்குள்ள சேர்க்கிறேன். இப்போ அடுப்பு நம்ம சிம் பண்ணிடலாம். அடுப்பு ஸ்பீட்ல வச்சு போட்டோம்னா எல்லாமே கருகிடும். அதனால அடுப்பை நான் சிம்ல தான் வச்சிருக்கிறேன். இந்த ஸ்டேஜ்ல மல்லி இலையும் புதினா இலையும் சேர்த்துடலாம். மல்லி இலை 30 கிராம், புதினா இலை 15 கிராம், எல்லாத்தையும் இதுக்குள்ள சேர்க்கிறேன். மல்லி புதினா ரெண்டுமே லைட்டா வதங்கினதும் நம்ம மிளகாய் பொடி சேர்த்துடலாம். நான் காஷ்மீரி மிளகாய் தூள் 2 டேபிள்ஸ்பூன் அளவு எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகமா தேவைப்பட்டா 1/2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் குறைவா தான் சேர்க்கிறேன். அடுப்ப சிம்லே தான் வைக்கணும். அடுத்ததா இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கிறேன். 150 கிராம் இஞ்சி, 75 கிராம் பூண்டு, ரெண்டையும் அரைச்சு பேஸ்ட் பண்ணி இதுக்குள்ள சேர்த்துறேன். 600 கிராம் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன், இதுக்குள்ள சேர்க்கிறேன். முந்நூறு எம்எல் தயிர் எடுத்து வச்சிருக்கிறேன், அதையும் இதுக்குள்ள சேர்த்துறேன். 6 பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கிறேன், இதுக்குள்ள சேர்த்துறேன். பிரியாணி மசாலா 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன், இதுக்குள்ள சேர்த்துறேன். கரம் மசாலா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன், இதையும் இதுக்குள்ள சேர்த்துடலாம். பிரியாணி மசாலா உங்களுக்கு என்ன பிடிச்ச பிராண்டோ அதையும் சேர்த்துக்கோங்க. அப்படி பிரியாணி மசாலா உங்களுக்கு கிடைக்கலைன்னா பரவாயில்லை, இந்த கரம் மசாலாவை போதுமானதா இருக்கும். நான் கூடுதலா டேஸ்டுக்காக தான் பிரியாணி மசாலா சேர்க்கிறேன். உங்ககிட்ட இருந்தா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி பரவாயில்ல, ஆனா கரம் மசாலா அவசியம் சேர்த்துக்கோங்க. அப்படி பிரியாணி மசாலா சேர்க்காம கரம் மசாலா மட்டும் சேர்க்கிறதா இருந்தா எக்ஸ்ட்ரா 1 டேபிள்ஸ்பூன் அளவு கூடுதலாகவே சேர்த்துக்கோங்க. மாட்டு இறைச்சி 1.5 கிலோ எடுத்து சின்னதாக கட் பண்ணி கிளீன் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ இதுக்குள்ள சேர்த்துடலாம். 1.5 கிலோ அரிசிக்கு 1.5 கிலோ இறைச்சி நான் சேர்க்கிறேன். 1.5 டேபிள்ஸ்பூன் அளவு கல்லும் சேர்க்கிறேன். நீங்கள் டேஸ்ட் பார்த்து மறுபடியும் சேர்த்துக்கணும். எனக்கு பத்தாததுனால நான் எக்ஸ்ட்ராவும் சேர்த்துக்கிட்டேன். அதனால நீங்கள் போட்டுட்டு டேஸ்ட் பார்த்து சேர்த்துக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா வதக்கிக்கலாம். இதுல இருந்தே லைட்டா தண்ணி விட்டுருக்கு. இப்ப நான் எக்ஸ்ட்ரா 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊத்துறேன். இது வந்து 200 ml இருக்கும். இப்ப இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்ப இத மூடி போட்டு மூடிடுறேன். நான் விசில் வச்சு மூடிட்டேன். சரியா 1 விசில் வந்ததோடையே நம்ம அடுப்பை சிம் பண்ணிடணும். ஹை ஃப்ளேம்ல வச்சு 1 விசில் வந்ததோட நான் அடுப்பை சிம் பண்ணிடுறேன். அடுப்பை சிம் பண்ணதுக்கு அப்புறம் 1/2 மணி நேரம் அந்த சிம்லயே வேகணும். 1/2 மணி நேரம் ஆனதுக்கு அப்புறம்
நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். பிரஷர்லாம் வெளியாகி நல்லா ஆறினதுக்கு அப்புறம் இதை ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம், நல்லா ஆறிடுச்சு. இப்போ இறைச்சி வெந்திருச்சான்னு பார்க்குறேன். நல்லாவே வெந்திருக்கு. ஓகே, நம்மளுக்கு இப்போ பிரியாணிக்குள்ள கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் குக்கர்ல இருந்து பெரிய சட்டிக்கு மாத்திருக்கிறேன். நான் குக்கர்ல செய்யல, சட்டியில தான் செய்ய போறேன். இறைச்சி வேகிறதுக்காக தான் நான் குக்கர்ல கிரேவி செஞ்சேன். அடுப்பு சிம்ல வச்சு இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் பக்கத்துல உள்ள அடுப்புலயே ஒரு பாத்திரத்துல 3 லிட்டர் அளவு தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சிருக்கிறேன். நல்லாவே இதுவும் கொதிச்சுட்டு இருந்திருக்கு. நான் பாஸ்மதி பிரியாணி அரிசி 1.5 கிலோ எடுத்து நல்லா கழுவிட்டு 1/2 மணி நேரம் தண்ணியிலேயே போட்டு ஊற வச்சிருக்கிறேன். இப்ப இந்த அரிசிய கொதிக்கிற தண்ணியில சேர்த்துறேன். அடுப்ப நான் ஸ்பீட்ல தான் வச்சிருக்கிறேன். இதுக்குள்ள 2 டேபிள்ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்க்கிறேன். நீங்க சேர்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தா கரெக்டான அளவா இருக்கணும். ரொம்ப கூடவும் இருக்க கூடாது, குறையவும் இருக்க கூடாது. டேஸ்ட் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த அரிசிய தண்ணியில வேக போட்டு எடுக்கணும். 2 நிமிஷத்துக்கு மேல வேண்டாம், லைட்டா கிளறி விட்டுக்கிறணும். நல்லா வந்திருக்கு பாருங்க, இந்த அளவுக்கு வந்தா போதும். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். பக்கத்துல கிரேவி அடுப்பு ஆன்லயே தான் இருக்கு, லைட்டா கொதிச்சுட்டே தான் இருக்கு. இப்போ பிரியாணி கிரேவிக்குள்ள இந்த அரிசிய நான் வடிச்சிட்டு சேர்க்க போறேன். அரிசி வேக வச்ச தண்ணிய நீங்க வடிச்சிட்டு அந்த தண்ணிய வேஸ்ட் ஆக்கிட கூடாது, நம்ம அதை வச்சிருக்கணும். எல்லா அரிசியும் வடிச்சிட்டு இதுக்குள்ள சேர்த்துட்டேன். நான் அரிசி வேக வச்ச தண்ணியை தான் இப்ப இதுக்குள்ள சேர்க்கிறேன். அந்த அரிசிக்கும் தண்ணிக்கும் லெவலா இருக்கணும், ஒரே லெவல்ல தான் இருக்கணும். தண்ணி கூடிடக்கூடாது, அதே சமயத்துல ரொம்ப குறைவாவும் இருக்க கூடாது, கரெக்டா இருக்கணும். நான் இப்ப கரெக்டா ஊத்தி இருக்கிறேன். நான் லைட்டா தான் மிக்ஸ் பண்றேன், ரொம்ப மிக்ஸ் பண்ணல. உங்களுக்கு மசாலா லைட்டா அதுல கலந்துருக்கணும்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் லைட்டா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆனா இறைச்சி எல்லாம் கொஞ்சம் கீழே தான் இருக்கணும், அப்பதான் நல்லா சாஃப்டா ஈரப்பதமா இருக்கும். இல்லைன்னா ரொம்ப ட்ரையா காஞ்சது மாதிரி ஆயிரும். எல்லாத்தையும் லெவல் பண்ணிட்டேன். இப்போ இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு அடுப்பு நல்லா சிம் பண்ணிடணும். நல்லா சிம்ல வச்சு 25 நிமிஷம் அடுப்புலயே இருக்கணும். இப்ப இதுக்கு மேலையும் ஒரு வெயிட்டான பொருளை வச்சிடணும். அப்பதான் நம்மளுக்கு அந்த ஆவி வெளியே போகாம உள்ளக்கே இருந்து நல்லா வேகும். அதனால அரிசி வடிச்ச தண்ணியவே இதுக்கு மேல வச்சிடுறேன். 25 நிமிஷம் ஆச்சு. இப்ப நம்ம ஓபன் பண்ணிடலாம். இந்த வெயிட்டை எடுத்துட்டு மூடிய திறந்துடலாம். நல்லாவே வெந்துருச்சு. கீழே தண்ணி இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பாத்துக்கலாம். கீழே சொட்டு தண்ணி கூட இல்ல பாருங்க, நல்லா எல்லாம் சேர்ந்து வெந்துருச்சு. இப்ப இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். நான் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிட்டேன். தேவைப்பட்டா இதுக்கு மேலேயே நெய்ய சுத்தி வர ஊத்திக்கலாம். சுத்தி வர ஊத்தி மூடி வச்சு கொஞ்ச நேரம் நின்று நம்ம சர்வ் பண்ணலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு சாப்பிடும்போது ரொம்ப சுவையா இருந்தது. குழந்தைகள்லாம் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. இறைச்சியெல்லாம் நல்லா வெந்து நல்லா சாஃப்டா இருந்துச்சு. நீங்களும் இது போல வீட்டுல செஞ்சு பாருங்க, கண்டிப்பா ரொம்பவே டேஸ்டா இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம டுடேஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்ஷால்லா அடுத்த வீடியோக்குள்ள சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.